ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம குக்கிங் அர்ஜுன் சேனலில் இன்னைக்கு நாம ரொம்பவே ஹெல்த்தியான பாதாம் பிசின் லெமன் ஜூஸ் எப்படி பண்ணுறதுங்க பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறக்காக இது போல் ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு குடிக்கலாங்க. உடம்புக்கு ரொம்பவே கூலிங்காக இருக்கும். இந்த பாதாம் பிசின் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் க்ரோசரி ஷாப்லையும் அவைலபிளாக இருக்குங்க. இதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் வீடியோவோட எண்டில் என்னென்னு போட்டிருக்கேன், தேவைப்பட்ட அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த ஹெல்த்தியான பாடி கோலன் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாதாம் பிசின் பாக்கறதுக்கு இது போல தாங்க இருக்கும், பனக்கற்கண்டு மாதிரியே இருக்கும் பாக்கறதுக்கு. மூணே பீஸ் அளவுக்கு தான் இன்னைக்கு எடுத்து நான் ஊற வைக்க போறேன். இத்தினுண்டு எடுத்தாலே நிறைய ஆயிரும் ஊறினதுக்கு அப்புறம். கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம இதை ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்த நாள் காலையில எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு பாக்கலாங்க. நான் 2 கிளாஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் செய்ய போறேன். அதுக்கு இந்த அளவுக்கு பாதாம் பிசின் போதுமான அளவா இருக்குங்க. நாளைக்கு மார்னிங் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பாருங்க, மூணே பீஸ் பாதாம் பிசின் எந்த அளவுக்கு ஊறி எவ்வளவு வந்திருக்குன்னு. இது ஆல்மண்ட் கம்னு சொல்லுவாங்க. ஊர்னதுக்கு அப்புறம் பாருங்க, ஜெல்லி மாதிரி வந்திருக்கு. ஜூஸ்ல ஆட் பண்ணும்போது எந்த ஒரு டேஸ்ட் டிஃபரன்ஸும் இருக்காது, குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. கொலஸ்ட்ரால குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தாராளமா இந்த பாதாம் பிசினா அடிக்கடி எடுத்துக்கலாங்க. இது லெமன் ஜூஸ் கூட மட்டும்தான் ஆட் பண்ண இல்லைங்க, ரோஸ் மில்க், பாதாம் மில்க்னு எது கூட வேணாலும் ஆட் பண்ணி குடிக்கலாம். இது உரமா இருக்கட்டும். இப்ப இது கூட நம்ம சப்ஜா சீட்ஸையும் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. பாதாம் பிசின் மட்டும் முந்தித்த நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் 15 மினிட்ஸ் ஊற வச்சாலே போதுங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கிறேங்க. இதுவும் பாதாம் பிசின் போலயே நேச்சுரல் பாடி கூலன்ட் தாங்க, ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு 15 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த சப்ஜா சீட்ஸையும் எல்லா கடைகள்லயுமே கிடைக்குங்க. 15 மினிட்ஸ்ல எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ நமக்கு சப்ஜா சீட்ஸும் ரெடி ஆயிருச்சு, பாதாம் பிசினும் ரெடி ஆயிருச்சு. நம்ம லெமன் ஜூஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு 1 லெமன் எடுத்துக்கிறேங்க. நான் இன்னைக்கு 2 கிளாஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போறேங்க. கிளாஸ்ல தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. நாம செஞ்சு வச்சிருக்க பாதாம் பிசின 2 கிளாஸ்லயே ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஜூஸோட ப்ரிப்பரேஷன் ரொம்பவே ஈஸிங்க. டெய்லி ஆஃப்டர்நூன் இதை நீங்க எடுத்துக்கலாம். பாதாம் பிசின் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது கூடவே சப்ஜா சீட்ஸ் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இதே போல ரோஸ் மில்க், பாதாம் மில்க் செஞ்சு அது கூட சப்ஜா சீட்ஸையும் ஆல்மண்ட் கம்மியும் ஆட் பண்ணலாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ ஒவ்வொரு கிளாஸ்லயும் 1/2 கப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த சம்மர்ல அடிக்கிற வெயிலுக்கு நம்மள ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம்ங்க. நிறைய தண்ணி குடிங்க ஜூஸோட சேர்த்தி. ஆஃப்டர்நூன் பீக் டைம்ல வெயில போறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்ப அது கூட தண்ணி ஊத்திக்கலாங்க. தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது கூட ஒன்னு கொஞ்சம் சப்ஜா சீட்ஸையும் ஆல்மண்ட் கம்மியும் ஆட் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட் பெருசா டிஃபரன்ஸ் இருக்கவே இருக்காது, சூப்பரா இருக்கும். ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதும் நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு பாடி கூலன்ட் ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். பாதாம் பிசினோட யூசஸ் அண்ட் சப்ஜா சீட்ஸோட யூசஸ் என்னன்னு வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க. அடுத்து இதே போல நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் இந்து கௌதம். ஹாப்பி குக்கிங்.